ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் செந்தில். நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு அறிவிச்சிருக்க ஆப் பார்த்திங்கன்னா யுஎம்ஏஎன்ஜி ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பிஎஃப் பணத்தை வந்து ஒரு நிமிஷத்தில் ஆன்லைனில் எப்படி நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம்ன்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம அந்த ஆப் டெமோ லைவை வியூவை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யுஎம்ஏஎன்ஜி அப்படின்ற டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லோகோ வரும். அந்த ஆப்பை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் கொடுத்து டேட்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாகின் கேட்கும், அதாவது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி யூஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிஎஃப் அப்ளை பண்ணுறதுக்குள்ளான ஸ்க்ரீன் இது தான். இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ், அதாவது கோவிட்19 இந்த டைமில் நம்ம பிஎஃப் அமௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் எப்படி வித்ட்ரா பண்ண போகிறத பார்க்குறோம். ஃபஸ்ட் லாகின், லாகின்றது நம்ம யுஏஎன் நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த யுஏஎன் நம்பர் கொடுத்துட்டு தென் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர் டீடைல்ஸ் வந்து இருக்குது. மெம்பர் டீடைல்ஸில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும், நம்ம எதுவுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதை கேஒய்சி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் நம்பரை டைப் பண்ணோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பேங்க் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் சர்வீஸ் டீடைல்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் மெம்பர் ஐடி. இதில் மெம்பர் ஐடின்றது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயருடைய ஐடி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணோடனே நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்க, தென் எப்போ பென்ஷன் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத பற்றி போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் கிளைம் ஃபார்ம். கிளைம் ஃபார்மில் உங்களுடைய லொக்காலிட்டி, தென் ஸ்ட்ரீட், தென் ஸ்டேட், தென் டிஸ்ட்ரிக்ட், தென் உங்களுடைய சிட்டி கேட்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதாவது எம்ப்ளாயருடைய டீட்டெயில்ஸ், நம்ம கம்பெனி எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக அடுத்த ஸ்டெப் ஃபார்ம் 13 வரும். ஸோ நீங்கள் ஃபார்ம் 13 செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண ஃபார்ம் 13ன்றது நம்மளுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு செக்இன் பாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு என்ன எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படுதுன்றது அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்லோட் செக் லீஃப்னு இருக்கும். அதில் செக் லீஃப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ப்ரூஃப்காக கேட்குறாங்க. அந்த செக் லீஃப் வந்து நீங்கள் 100 KB உள்ள ஒரு ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. அப்லோட் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து க்ராப் பண்ணிக்கிட்டு தென் செக் பாக்ஸில் கிளாரிஃபிகேஷன் என்ன வீட்டில் படித்து பார்த்து செக் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்து கெட் ஆதார் ஓடிபின்றது நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கெட் ஆதார் ஓடிபி இருக்கு இல்லையா, அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் நம்பர் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பரில் ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் நம்மளுக்கு வந்து ஓடிபியை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் ப்ரூஃப் ஓ மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட்டை டைரெக்டாக ஒரே நிமிஷத்தில் ஆன்லைனில் டேரெக்டாக ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, டேக் கேர், பி சேஃப், ஜெய்.